நம்ம வந்து எக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இது அந்த நூடுல்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்து, இது வந்து மசாலா இல்லாதது, நம்ம மசாலா போட்டு பண்ணுறது. இதை வந்து முதல் சுடுதண்ணியை காய வச்சு அதில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். முதல் நூடுல்ஸை நான் பார்த்து அன்னி காய வச்சு எடுத்து வச்சுக்கிற போகிறேன். அது தேவையானது தக்காளி, ஆனியன், எக்கு ரெண்டு, கொத்தமல்லி தழை, காரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வச்சு இப்போ இன்றைக்கி நான் எக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் நல்லெண்ணெய் அதை யூஸ் பண்ணுறேன். ஆனியன், ஆனியன் நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளியை போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக சால்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா சுடுதண்ணியில் இப்போ எக்கை மிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டு எக்கு அதை நல்லா பிண்டிட்டு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள், ஏன்னா நம்ம குடமிளகா ஆட் பண்ணதுனால மிளகுத்தூள் காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் மசாலா அதுக்குரிய மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மசாலா அது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காட்டுமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பின்னாடி அந்த வேக வச்ச நூடுல்ஸ் லைட்டாக இதாகிடுச்சு. நூடுல்ஸை இதில் கலந்து இதையெல்லாம் கிளறி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ எக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோதான் அப்படியே நல்லா இதாக வரும். உங்களுக்கு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன சின்னதாக அதுன்ட்டு இந்த வருங்க டீ நல்லதாக வருது பாருங்க. அப்படி இது பண்ணியிருக்கோம், எக் நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்து அப்படியே ரொம்ப இதாக நாங்கள் உடச்சி விட்டு இதாக பண்ணியிருக்கோம், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்ல ஒரு இதான ரெசிபி, அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து இதனி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டானது. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறேன்னா ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா. வாழ்க வளமுடன்.